Hi friends, welcome to Maths Corner. In this video, we will talk about trapezium problems. Last video, we will talk about definition of trapezium. We will talk about the problems. Isosceles trapezium in the last video. In this video, we will talk about problems. First one, find the area of the trapezium whose height is 10 cm and the barrel sides are 12 cm and 8 cm of length. One சரிவரத்தின் இணைப்பக்கங்களின் அளவுகள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் அவற்றுக்கிடையே உள்ள செங்குத்து தொலைவு 10 சென்டிமீட்டர் சரிவகத்தின் பரப்பளவு காண்க. ஓகேங்களா, நாம இப்ப ஃபர்ஸ்ட் சம்ல என்னென்ன டேட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ட்ரபீசியம்ல வந்து ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஹைட்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஹைட் ஹெச் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்திருக்காங்க. வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பேரல் சைட் சொல்லியிருக்காங்க. பேரல் சைட்ஸ் வந்து நம்ம ஃபார்முலா பார்த்தபடி ஏங்கிறது ஒரு பேரல் சைட், அது வந்து 12 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்து பிங்கிறது ஒரு பேரல் சைட், அது வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் சொல்லி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கிவன் டேட்டால இருக்கு. அடுத்து நம்ம ஏரியாக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, ஏரியாக்கான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு ஆஃப் இன்டு ஹைட் இன்டு ஏ பிளஸ் பி. இதுதான் நம்மளோட ஏரியாக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, ட்ரபீசியம் சரிவகத்தோட ஃபார்முலா வந்துட்டு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா, பரப்பளவு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. இப்போ ஆஃப் இன்டு டியோட ஹெச்ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 கொடுத்துருக்காங்க. இன்டு ஏ பிளஸ் பி பார்த்தோம் அப்படின்னா 12 + 8 ஆஃப் இன்டு இது 10 இன்டு இது ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 20. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 ஆகும். 5 இன்டு 20 அப்படிங்கிறது 100 ஆகும். ஓகேங்களா, ஏரியா வந்துட்டு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, டைரக்டா நமக்கு வந்துட்டு ஏரியா ஃபார்முலால வந்துட்டு ஏரியா ஃபார்முலா எழுதிட்டு கொடுத்துருக்க டேட்டா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். செகண்ட் சம் பார்ப்போம். இன் ஆன் ஐசோசெலஸ் ட்ரபீசியம், ஓகேங்களா, இரு சமபக்க சரிவகம் எனில் சரிவகத்தின், ஓகேங்களா, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு இரு சமபக்க சரிவகம், ஓகேங்களா, ஐசோசெலஸ் ட்ரபீசியமா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படிங்கறது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலயே வந்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டி அதோட டெஃபினேஷன் பார்க்கும்போது பார்த்துருந்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் பேரல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஓகேங்களா, இணையற்ற பக்கங்கள் சமம் சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் வந்து பேரல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஓகேங்களா, பேரல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஹைட் ஈக்குவல் டு பேஸ், ஹைட்டும் பேஸும் சேமா இருக்கும், அடி உயரம் ஈக்குவல் டு அடிப்பக்கம், பேரல் சைட் ஈக்குவல் டு நான் பேரல் சைட், ஓகேங்களா, இணை பக்கங்கள் மற்றும் இணையற்ற பக்கங்கள் வந்து ஈக்குவலா இருக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல இந்த கண்டிஷன்ல எது ரைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் பேரல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஓகேங்களா, இணையற்ற பக்கங்கள் சமம். நம்ம வந்து ட்ரபீசியம் இரு சமபக்க ட்ரபீசியம்ல வந்து இது வந்து பேரல் சைட் சொல்லியிருந்தோம், இது வந்து நான் பேரல் சைட் சொல்லியிருந்தோம், ஓகேங்களா, நம்ம டெஃபினேஷன்ல சொல்லியிருந்தோம். இப்போ ABCDல வந்து ஏபி அண்ட் சிடி அப்படிங்கிறது வந்து பேரல் சைட் சொல்லி பார்த்திருந்தோம், ஓகேங்களா, ஏபி அண்ட் சிடி அப்படிங்கிறது பேரல் சைட் பார்த்திருந்தோம். இது பேரல் தான் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ட்ரபீசியம் சொல்லுவோம். ஐசோசெலஸ் ட்ரபீசியம் சொல்லி எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, இந்த AD ஈக்குவல் டு BC, ஓகேங்களா, AD யும் BC யும் ஈக்குவலா இருந்துச்சா, இந்த நான் பேரலல் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா அது வந்து ஐசோசெலஸ் ட்ரபீசியம் சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த சமுகான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் சொல்லலாம், ஓகேங்களா, நான் பேரலல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்து தேர்ட் சம் பாப்போம். தி ஏரியா ஆஃப் ஃபீல்ட் இஸ் தி ஷேப் ஆஃப் ட்ரபீசியம் மெஷர்ஸ் 1440 மீட்டர் ஸ்கொயர். The perpendicular distance between the parallel sides is 24 meter. If the ratio of parallel sides is 5:3, then the length of longer parallel side is. ஒரு சாய்வு நாற்கரத்தின் பரப்பளவு 1440 மீட்டர். இரண்டு இணை கோடுகளுக்கு இடையே உள்ள செங்குத்து கோட்டின் உயரம் 24 மீட்டர். மேலும் இரண்டு இணை கோடுகளின் விகிதம் 5:3 எனில் பெரிய இணை கோட்டின் நீளமானது. இந்த சம் வந்து லாஸ்ட் இயர் டிஎன்பிசி கூட கேட்டிருக்காங்க, ஓகேங்களா, ட்ரபீசியத்தோட ஃபார்முலால டைரக்டா நம்ம போடாம, ஓகேங்களா, டைரக்டா ஒரே ஃபார்முலா ட்ரபீசியத்தோட ஃபார்முலால ஏரியாக்கான ஃபார்முலால போடுறதுதான். கொஞ்சம் அதோட சைடு வந்து நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜென்ரலா தெரிஞ்சதுக்கான தேர்ட் சம், நமக்கு ஜென்ரலா தெரிஞ்சது ஏரியா ஈக்வல் டு ஃபார்முலா வந்து ஏரியா ஈக்வல் டு ஆஃப் இன்டு ஹெச் இன்டு ஏ பிளஸ் பி, ஓகேங்களா, ஏரியாக்கான வேல்யூ கொடுத்திருக்காங்க.
அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஹைட் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேரலல் சைட்ஸ் ஓகேங்களா. இந்த பேரலல் சைட்ஸ்க்கான இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படின்னா 24 meters சொல்லி சொல்லிருக்காங்க. ஹைட்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க 24 meters. வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதோட பேரலல் சைட்ஸோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஏ பி அப்படிங்கிறது பேரலல் சைட்ஸ் ஏ இஸ் டு பி அதோட வேல்யூ கொடுத்திருக்காங்க 5:3 அப்படின்னா இதோட எது லென்த் ஆஃப் லாங்கர் பேரலல் சைட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. பெரிய இணை கோட்டின் நீளம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம அப்படியே இதே ஃபார்முலா போடுறது ஏரியா இருக்குது 1440 equal to half into h ஓட வேல்யூ வந்து 24 கொடுத்திருக்காங்க. 24 into ஏக்கான வேல்யூ பி கோன வேல்யூ என்ன ரே கொடுத்திருக்காங்க அப்படின்னா 5:3 ரேஷியோல கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. இப்போ ஒரு காமனா 5x into 3x அப்படிங்கிற ஒரு ரேஷியோல இருக்கு ஓகேங்களா. 5:3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ x into 2 divided by 24 equal to 8x. இப்போ இதை நம்ம 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 வரும். இதை 12 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா again 12 வரும். இன்டு 0 இருக்கு ஓகேங்களா. 120 equal to 8x அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இங்க 120 equal to 8x இருக்கிறத வந்துட்டு எக்ஸ் மட்டும் ஒரு சைட் எக்ஸ் மீன் இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 120/8 வரும். எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளவு வருது அப்படின்னா இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15 சொல்லி வரும். இப்ப நமக்கு எக்ஸோட வேல்யூ 15 வந்திருக்கு ஓகேங்களா. ஏன்னா நமக்கு ரேஷியோ சரியா தெரியாததுனால நம்ம எக்ஸ் சொல்லி எடுத்திருக்கோம். எக்ஸோட வேல்யூ வந்து 15 சொல்லி வந்திருக்கு. அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பெரிய இணை கோட்டின் நீளம் கேட்டிருக்காங்க. இப்ப 5x பெருசா 3x பெருசா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரல் சைட்ஸ் வந்து 5x ரேஷியோல இருக்கு, ஒன்னு 3x ரேஷியோல இருக்கு. இதுல ரெண்டு எது பெருசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5x அப்படிங்கறதுதான் பெருசு. அப்போ 5x வந்துட்டு 75 சொல்லி கிடைக்குது. யூனிட் பார்த்தோம் அப்படின்னா மீட்டர். இப்ப நமக்கு பெரிய இணை கோட்டின் ஓகேங்களா லென்த் ஆஃப் லாங்கர் பேரலல் சைடோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 75 meters அப்படின்னு சொல்லி ஆன்சர் இருக்கும் ஓகேங்களா. இந்த சம்பவம் வந்து லாஸ்ட் 18 weeks கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்டிருக்காங்க ஓகேங்களா. டைரக்டா நமக்கு கொஸ்டின் டைரக்டா டேட்டா கொடுக்காம நம்ம வந்து புரிச்சு போடுற மாதிரி கொடுத்திருக்காங்க ரேஷியோல கொடுத்துட்டு. இப்போ ஃபோர்த் சம்பவம் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் சைட்ஸ் ஆஃப் ட்ரவீசியம் இஸ் 4 centimeters. த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் 19 centimeters. இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் இஸ் 475 centimeters square, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி பேரலல் சைட்ஸ். ஒரு ட்ரபீசியத்தின் இணை பக்கங்களின் வேறுபாடு 4 centimeters. அவைகளுக்கிடையேயான செங்குத்து தூரம் 19 centimeters. ட்ரபீசியத்தின் பரப்பளவு 475 centimeters square எனில் அதன் இணை பக்கங்களின் நீளங்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 4 options கொடுத்திருக்காங்க. 27, 23, 28, 22, 26, 24, 25, 25 சொல்லிட்டு 4 options கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இதுக்கு எப்படி பண்றது அப்படின்னா இதுவும் வந்து ப்ரீவியஸ் TNPSC கேட்ட சம் தான். இப்போ இந்த சம் எப்படி போறதுன்னா இப்ப என்னென்ன டேட்டா நம்ம கொடுத்திருக்காங்க. அடுத்தது வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சொல்லிருக்காங்க ஹைட் கொடுத்திருக்காங்க. ஹெச்ஓட வேல்யூ வந்து 19 centimeters சொல்லி சொல்லிருக்காங்க ஹெச்ஓட வேல்யூ. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏரியாவே கொடுத்திருக்காங்க. ஏ இக்குவல் டு 475 centimeters square ஏரியாவே கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்துட்டு நமக்கு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி பேரலல் சைட்ஸ் ஓகேங்களா. பேரலல் சைட்ஸ் ஏ அண்ட் பி யோட வேல்யூ கேட்கிறாங்க. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலால ஏ இக்குவல் டு ஹாஃப் இன்டு ஹெச் இன்டு ஏ பிளஸ் பி போட்டோம் அப்படின்னா ஏ ஓட வேல்யூ வந்து 475 equal to ½ ஹெச்ஓட வேல்யூ 19 into ஏ பிளஸ் பி நமக்கு தெரியாது ஓகேங்களா. நமக்கு வந்துட்டு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி தான் கொடுத்துருக்காங்க. ஏ பிளஸ் பி நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஏ பிளஸ் பி நம்ம அப்படியே வச்சுக்கலாம் வேல்யூ தெரியாதனால. இருக்க டேட்டாஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 475 into 2 divided by
19 equal to a plus b. Okay, 475 வந்து 19 divide பண்ணோம் அப்படினா 25 வரும். 25 into 2 பார்த்தோம் அப்படினா 50 வருது. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா a plus b என்ன வந்திருக்கு அப்படினா 50 வந்திருக்கு. இப்போ a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ நாம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். a plus b 50 கொடுத்திருக்காங்க. ஏ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அடுத்து a minus b क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. அத வச்சு நம்ம ab ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். a plus b அப்படிங்கிறது 50 அப்போ a minus b ங்கிறது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 4 அப்படிங்கிறது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணோம் அப்படினா bb கேன்சல் ஆயிட்டு 2a equal to 54 சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப a ஓட வேல்யூ வந்து 27. ஓகேங்களா? 54 by 2 போட்டோம் அப்படினா a ஓட வேல்யூ வந்து 27 சொல்லி வந்திருக்கு. அடுத்து a வச்சிட்டு நம்ம ஏதோ ஒரு ஈக்குவேஷன் வந்து b ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ a plus b equal to 15 இருக்கு. அப்போ a ஓட வேல்யூ வந்து 27 plus b equal to 50 b ஓட வேல்யூ பார்த்தோம் அப்படினா 15 minus 27 அப்படிங்கிறது 23. நமக்கு b ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 23 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? a ஓட வேல்யூ வந்து 27 cm, b ஓட வேல்யூ 23 cm. நம்ம क्वेश्चनல ஃபைண்ட் தி லெந்த் ஆஃப் parallel sides. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா 27 23 அப்படிங்கிறது வந்து ஆன்சரா இருக்கு. ஓகேங்களா? 27 cm ஓட 23 cm ஓட ஜெனரலா இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒரு சில கேஸ்ல வந்து நம்ம எப்படி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படினா நம்ம ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படினா நம்ம கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் எது கொடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கண்டிஷனை வச்சு ஏதாவது ஒரு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. லேட் தேவையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ பேரலல் சைட்ஸ் ஆஃப் ட்ரபீசியம் வந்து 4 னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ட்ரபீசியத்தோட இணை பக்கங்களின் வேறுபாடு டிஃபரன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கீழ இருக்க ஆப்ஷன்ல வந்துட்டு ஏங்கிற ஒரு பேரலல் சைட் இருக்கும் போது பிங்கிற ஒரு பேரலல் சைட் இருக்கும் போது அதோட ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து 4 சொல்லி க்வெஸ்சன்ல கொடுத்திருக்காங்க. நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன்ல வந்துட்டு அதோட டிஃபரன்ஸ் 4 வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கோ கண்டிப்பா அதை எடுத்து ஆன்சரா போட்டுடலாம். இன்கேஸ் 2-3 இருக்கும் போது ஓகேங்களா, 2-3 ஆன்சர் அந்த மாதிரி அதே கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபர்தரா இதுக்கான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம பார்த்தோம்னே சொல்லிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று 27 சொல்லிருக்காங்க, இன்னொன்று 23 சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 4. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பி ஆப்ஷன்ல ஒன்னு 28 இன்னொன்று 22 சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 6. கண்டிப்பா அந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒன்று 26 இன்னொன்று 24, ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 2. அப்ப அந்த ஆப்ஷனும் கிடையாது. ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே 25. ஓகேங்களா? டிஃபரன்ஸ் வந்து 0. ரெண்டுமே 25 போது அந்த ஆப்ஷன் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். அந்த கண்டிஷன் வந்து எது செக் என்ன ஆப்ஷனுக்கு வந்து சாட்டிஸ்பை ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷனை வச்சே ஆன்சர் பண்ணலாம். இன்கேஸ் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் ரெண்டுமே வந்து டிஃபரன்ஸ் வந்து 4 வந்துச்சுனா மட்டும் நம்ம ஃபர்தரா வந்து இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு போடலாம். இல்லாட்டி ஒரே கண்டிஷன் கூட இந்த மாதிரி சாட்டிஸ்பை ஆச்சுன்னா நம்ம ஃபார்முலா ஆப்ஷன்ஸ்லேயே சொல்லிடலாம் ஆன்சர். இந்த வீடியோல வந்து 4 சம் பாத்துறோம், ட்ரபீசியம் ரிலேட்டடா. ஓகேங்களா? சரிபாகம் ரிலேட்டடா 4 சம் பாத்துறோம். நான் இந்த 4 வந்து ரெண்டு இது டிஎன்பிசில கேட்ட சம் சாதே தான் பாத்துறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க, மேக்ஸ் கோர்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.